ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? சாதம் வடித்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்தலி மீன் குழம்பு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகாய் மாங்காயெலாம் போட்டு நெத்தலி மீன் குழம்பு வச்சுருக்கேன், சூப்பராட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்கேன், நிறைய தேங்காய் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நாகர்கோயில் ஸ்பெஷல், என்னோடய ரொம்ப ஃபேவரட் நார்த்தேங்காய் கூட்டு வச்சுருக்கேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நேற்று நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேருந்து அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க நாத்துங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கூட்டு வச்சேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. மோஸ்ட்லி நாகர்கோயிலில் இருக்க எல்லாருக்குமே வந்து நார்த்தேங்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி சாப்பிட பழகினேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, பாட்டி, என்னோடய பாட்டி, அவங்க வீட்டுக்கு நாங்கள் வர்றப்ப இது வச்சுருப்பாங்க. எப்போவுமே பாட்டி வீட்டில் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் வச்சு வச்சுருப்பாங்க. அது வந்து ஃப்ரிட்ஜுலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் இருக்கும், சூடு பண்ணி வச்சுருப்பாங்க. நாகர்கோயிலில் பொதுவாகவே இது நிறைய பேர் எல்லார் வீட்லேயுமே இது எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இப்போ இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த காலம்லாம் அப்படி தான் பாட்டி எப்போவுமே வச்சுருப்பாங்க. அவங்களோட மெனு எதுவாக இருக்கும் அப்படின்னா நாத்தங்காய் கூட்டி எப்போவுமே இருக்கும், ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவியல், நாகர்கோயில் ஸ்பெஷல், அவியலும் வச்சுருவாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி மெனு இதுவாக தான் இருக்கும், பாட்டி வீட்லேயும் அந்த மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பொரியல் வைக்கிறேன்னா வச்சுப்பாங்க, இல்லைனா அவியலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொரியல் வைப்பாங்களே தவிர, இந்த மீன் குழம்பு இருக்கும், அதே மாதிரி இந்த நார்த்தங்காய் கூட்டும் இருக்கும். இதில் இத்தனோண்டு இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும், ஏன்னா அதோடய ஸ்மெல்லு தான் வந்து இதோட ப்ளஸ்ஸே. இருந்துச்சுனாலே நல்லா நம்ம சாப்பிட்றலாம், என்னோடய ரொம்ப ஃபேவரட். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு. இந்த நார்த்தங்காய் கூட்டு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.